காதல் கொள்கின்ற நிகழ்ச்சி கொள்கின்ற போது நிறைய விஷயங்கள் சொல்றாரு. 10 பொருத்தங்கள் நம்ம சொல்ற மாதிரி பெருமாடு இதெல்லாம் கிடையாது. மிக அற்புதமாக குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வகையான பொருட்களை சொல்லுகின்றார். சொல்லி ஆசைப்படுகின்றேன். குளம் என்பது குடிப்பிறப்பு, அந்த குடியினுடைய பெருமை, பாரம்பரியம் மிக்கவர்கள் அப்படிங்கும் போது அந்த பாரம்பரியம் கொடுத்து வட்டாக சொல்லுவார். அந்த இனிமை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா பிறகு அந்த அந்த பெருமை அந்த குளத்துக்கு இருக்கணும். ஒழுக்கம், ஆழ்வினை உடைமை, முயற்சி, உழைப்பு 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி தன்மை இருக்கணும். வயது ஒத்த பருவத்தினராக இருக்கணும். வடிவம் ஓரளவுக்கு இருவருக்கும் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். உள்ள கிளர்ச்சி ஒத்தவராக இருக்கணும். சார்புத்தன்மை, சான்றாண்மை பண்புகள், அன்பு நான்கு புறவு கண்ணோட்டம், சார்பு பண்புகள், அருட்தன்மை மிக முக்கியம். மனிதன் என்று சொன்னால் கருணை, ஈவு, இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்கணும். உள்ள குறிப்பறிந்து ஒழுகும் நுண்ணறிவு, வேட்டை ஒருதலை உழுதல் ஆக்கம் செப்புவையெல்லாம் அவையே போறது மரத்தல் மயக்கம் சாக்காடு என்று இச்சிறப்புடை மரபின் கலவன் கலப்பு வாழ்க்கையில தலைவன் தலைவி சந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த காட்சி ஏற்படக்கூடிய ஐயம் துணிவு எல்லாம் முதல் உணர்வுங்கிறார். இரண்டாவது வேட்கை, பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ள கிளர்ச்சி உள்ள உணர்வு. மூன்றாவது ஒருதலை உள்ளதுன்னா ஒரு நேரம் இல்ல இடைவிட்டார் உறுதியாக அவர்களே நினைச்சிருப்போம். பஜ்ஜி சுஜி சாப்பிட்டோம் பல இடங்கள் அப்படி கிடையாது. பார்த்தோம் இவர் தான் நமக்கு வாழ்க்கை துணை என்று ஒரு ஆணும் முதல் சந்திப்பிலேயே தீர்மானம். நான்காவது சொல்லும் போது உண்ணாமையால் வருகின்ற. ஐந்தாவது ஆக்கம் உரம்போது ஓதல் முதலாயின கூறுதல் சொல்லி விளக்கம் தருகின்றார். ஆறாவது நான் உரை இறத்தல், நான் நீங்குதல். உணர்வு பெறுகின்ற பொழுது அந்த உணர்வு உண்மை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் பூசல் தரும். அந்த அன்பை வெளிப்படுத்த கண்ணீரை காட்டி கொடுத்துருங்க மாதிரி அந்த உள்ள உணர்வை காட்டுவது இந்த நானும் நீங்குதல் என்று சொல்கின்றார். ஏதாவது நோக்கு எல்லாம் அவையே போறல், தன்னால் காணப்பட்ட எல்லாம் தான் கண்ட உறுப்பு போடுதல், அந்த உருவமே தன் மனசுக்கு நினைக்கிறது. எட்டாவது மரத்தல், மறந்து போறதில்ல பித்தாது தன்னிலை மறத்தல். ஒன்றாவது மயக்கம் முகித்தல், அதே இடைவிடாது சிந்தனை செய்தல். பத்தாவது கடைசி அது நிலை என்று சொன்னால் ஒன்னு காதல் 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 சாதல் சாதல் சாதல். இது அழகா இந்த 10 அவத்தைகள் என்று சொல்லி இடம் போனதுக்கு அற்புதமான உரை எழுதியிருக்கின்றார். நம்ம அது அகத்தினை மரபுகள்ல இந்த களவு கற்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வாழ்க்கை நிலைகள்லையும் நம்முடைய ஐயா விநாயகம் ஐயா சொன்னது போல நிறைய திரை துறை விளக்கங்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கின்றன. இந்த துறை விளக்கம் படிக்கும்போது ஒரு அற்புதமான பல ஆய்வுகளா செய்யலாம். துறை விளக்கம் கூற்று முறைகள், செவிலி கூற்று, தோழி கூற்று, கூற்று பாங்கி கூற்று பார்க்கும் போது அந்த கூற்றுகள் எவ்வளவு அத்தனை சுருக்கமாக இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கு. இதெல்லாம் ஆயுள் முழுவதும் ஆய்வு செஞ்சா கூட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேர் ஒரு அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி களவு மாறுவதற்கு தலைவன் தலைவன் அந்த களவு ஒழுக்கத்தை கற்பாக மாற்றுவதற்கு எப்படி ஒரு தோழி அந்த தோழி அவருடைய தாய் செவிலி என்றும் எப்படி தங்களையே தியாகம் செய்து தலைவன் தலைவன் வாழ்க்கைக்காக ஒரு தாயும் மகளும் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யறாங்கன்னு அது இலக்கியத்தில்தான். இது ஒரு ஐடியல் லிட்டரேச்சரா கூட இருக்கலாம். ஆனா வாழணும் வாழ்க்கை எப்படி வாழ்வது வாழ்க்கை சொல்லும் போது மிக அற்புதமாக அந்த வரைவிலக்கணத்தை கற்றுத் தருகிறது நம்முடைய தொல்காப்பியம். அப்படி பார்க்கின்ற அடுத்தது ஒன்று சொல்லும் போது அந்த கட்டு மனத்தை நல்லா அழகா சொல்றாரு. கட்டு வாழ்க்கையும் போது குடும்ப வாழ்க்கை அந்த தரத்தை குறிக்கலாம் இருந்தாலும் கூட அந்த குடும்ப விரிசல் படாம எப்படி ஆற்றலுக்காக கொண்டு செல்லணும் அப்படிங்கறத அழகா சொல்லிட்டு போயிட்டு இறுதியில தவ வாழ்க்கையை சொல்றாங்க. காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு தூஞ்சி அறம்பூரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தையும் சிறந்தது பயிற்ற இறந்ததுன்னு பயிற்சி. அவங்க வந்து அந்த கிழவன் கிளத்தையும் தலைவன் தலைவி ரெண்டு பேரும்
நல்ல பிள்ளை பேரு நல்ல குடும்ப வாழ்க்கை அனுபவித்த பிறகு தங்களுடைய பாதுகாப்பாக தங்களுக்கு அரணாக விளங்குகின்ற மக்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து முடித்த பின்னர் அவர்களுடைய வாழ்க்கை இறுதியாக எங்க போகணும்னா அறம் புரியக்கூடிய தவ வாழ்க்கையாக அமையணும். அதுதான் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவருக்கு சிறந்த வாழ்க்கையாக அமையும் சொல்லி அற்புதமாக சொல்லுகின்றார். மனையத்தின் கடந்த கால பயன்பாப்பிய ஒரு இடத்துல சொல்லுவாரு, அது எல்லா உயிருக்கும் இன்பம் என்பதே தான் அமர்ந்தோறும் மேவற்றாகும். மனித வாழ்க்கைக்கு அவனுடைய மனம் எப்படி எது மீது இருப்பதோ அதன் வழிதான் செய்யணும். மற்ற முரண்பாடு அதை ஒரு புது கவிதை அழகா சொல்லுவார். அன்று முதல் இன்று வரை ராம ராவண யுத்தம் சீதையின் நிமித்தம் இன்னைக்கு வரையும் தொடருது அப்படின்னு அந்த சீதைங்கிறத ஒரு குறியீட்டு சொல்ல சொல்லி மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் குறிப்பதாக. மண்ணுக்காக சண்டை போடுறோம், பெண்ணுக்காக சண்டை போடுறாங்க, பொண்ணுக்காக சண்டை போடுறாங்க. அந்த யுத்தம் இன்னைக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் வரதட்சணை கொடுக்கல, அந்த வீட்டுக்கு என்று சொல்லக்கூடிய சமூக சமூக பிரச்சனைகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? உலகம் காத்தல், நம்ம சொன்ன மாதிரி மறைமாற்றம் செஞ்சு நம்முடைய உள்ளத்தை செம்மையாக காத்துக்கொள்ளணும். இது நல்ல அற்புதமாக நம்முடைய உளவியல் சிக்மண்ட் அவர் உளவியல் தந்தை அழகா சொல்றாரு. அந்த மூணு பண்புல ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஈகோ சூப்பர் ஈகோ என்று ஒரு மூன்று பண்புகளை சொல்லுகின்றார். நம்ம சுருக்கமாவே சொல்லிடுறேன். இது என்று சொல்லக்கூடிய அந்த இன்பக் கொள்கை பிரின்சிபல் எப்படியாவது அது உள்ளது மீனாட்சி அவர்களுக்கு ஆசைதான் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு பாக்குறேன். மூன்றரை மணிக்குள்ளாக சொல்லக்கூடிய இன்பக் கொள்கை பிளஸ் பிரின்சிபல் சொல்றாங்க. நமக்கு கண்டதை காட்சி கொண்டதை கொள்ளும் போது விடச்சதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ரெண்டாவது ஈகோ என்று சொல்லக்கூடிய கேட்டீங்கன்னா நடைமுறை கொள்கை ரியாலிட்டி பிரின்சிபல் சுற்றுச்சூழல் அறிந்து கொண்டு இடம் பொருள் எவ்வளவு அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்துவதில் அந்த கொள்கை வந்து குறிப்பா இருக்குது. மூன்றாவது சூப்பர் ஈகர் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர் நீதி கொள்கை மூணாவது சொல்றாரு. மாரல் பிரின்சிபல் சொல்றாங்க, உலக நடைமுறைகளையும் பண்பாட்டு ரீதியிலான நடைமுறைகளையும் சீதூக்கி பார்த்து அதான் மனசாட்சி நம்ம சொல்றோம். மனசாட்சி சொல்லிச்சா மனசாட்சி இருக்கான்னு அது மாதிரி எந்த தேவையில செஞ்சாலும் அதை சரியா செய்யணும் அப்படிங்கறதுல ஒழுங்குபடுத்த வரைக்கும் அதே சமயத்துல நியாயம் இருக்கணுங்கிறதுல அது சொல்லும் போது இன்பமே பசியோடு இருப்பவனை எதையும் உட்கொண்டு உடனே பசியை தூண்டும். நடைமுறை கொள்கை என்பது முறையான உணவை எவ்வகையிலேயும் உட்கொள்ள செய்யும். நீதி கொள்கை முறையான உணவை சரியான வழியில் பெற்று உட்கொள்ள துடைக்கும். இது மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய வளர்ச்சி எளிமை. இதை நான் அப்படி போட்டு பார்க்கும்போது உளவியலாளர்கள் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. அவனுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை, அந்த அக வாழ்க்கையினுடைய தன்மை தான் புற வாழ்க்கையை வெளிப்படுவாங்க. அது சில பேருக்கு மனிதனுக்கு இரண்டு முகம் உண்டு, இரண்டு தன்மைகள் உண்டெல்லாம் சொல்லலாம். அது புலப்படும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அவனுடைய உள்ள வெளிப்பட்டு அகமன வளர்ச்சி இருந்ததுன்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செல்லும். அது சில முடிவுரைகளை நான் தருகிறேன். அநேகமா உங்களுக்கு இணையத்தின் வழியாக உங்களுக்கு இணையதளத்தில் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த கடவு கற்பு தவம் என்று சொல்லியா அது மாதிரி நம்முடைய மனித மனம் மழலையாக இருக்கின்ற கொஞ்சல் தன்மையோடும் பிறகு இளமையில வருகின்ற போது மிஞ்சுகின்ற தன்மையும் பிறகு முதுமை சமயத்தில் கெஞ்சுகின்ற ஒரு தன்மையிலையுமாக அப்படின்ற அந்த தன்மை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த நிலைமைகள் அந்த நேத்து என்னுடைய பொண்ணுக்காக ஒரு நெட்வொர்க் பார்த்தேன். ஹியூமன் சீசன்ஸ் பருவ காலங்கள் பார்த்திருக்கேன். ஹியூமன் சீசன் ஒண்ணு இருக்கா புதுசா அப்புறமா பார்க்கும்போது தெரிஞ்சது மனிதனுடைய வளர்ச்சியும் இந்த இயற்கையோடு இயற்கையினுடைய வளர்ச்சியும் ஒன்றுபடுத்தி சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது.